நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏதிசையம் புரிவோம். அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த காலை வேலைக்காக, எம்மை அனுதினமும் காத்து வழிநடத்தும் உடைய கிருபைக்காக ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்தி எம்மையும் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எம்மை ஆசீர்வதியும் வழிநடத்தும் தேவனே, இதோ எம் கண்ணீரெல்லாம் துடைப்பவர் நீரே. துன்பம், துயரம், துக்கம், கவலை, நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கும் எம் ஒவ்வொருவரையும் தேற்றுபவர் நீரே. ஆண்டவரே, எம்மை ஆசீர்வதியும் எம்முடைய விண்ணப்பத்தை கேட்டறிந்தும் இதோ இந்த கட்டான காலகட்டத்தில் உம்மை கூவி அழைக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக இருந்தாலும் விண்ணப்பத்தை கேட்டு எம்முடைய கண்ணீரை துடைத்து எம்மை அவர்விதமாக வழிநடத்த ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா.
அணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனித நிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவிரு சாந்தனத்திலே உம்முடைய திருபாடு நினைவே எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவிழல் திருதத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தலைமேல் கரங்குவித்தே வருமே உன்னை கேட்க. நான் சிரமே தாழ் பணிந்தேன் தலைவா உன்னை வணங்க.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நபாண்டவராக இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பள்ளியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நான்சி பிரசாந்த் அவருடைய மனைவி பிறந்தநாளை சிறப்பிக்கிறார். சிறப்பாக நான்சி அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும் இந்த குடும்பத்தை தொடர்ந்து வழிநடத்தவும் ஜெபிப்போம். சிஜே அந்தோனி மேரி ஸ்டெல்லா குடும்பத்தினர் திரு இறுதி ஆண்டவர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் தொடர்ந்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் செபிக்கிறார்கள். சிஜே அந்தோனி மேரி ஸ்டெல்லாவை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். கொஹிடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தங்களுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசீர்வதிக்க செபிக்கிறார்கள். இத்தொழிலகத்தை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுவோம். ஆண்மையிலை பாறுதலுக்காக மறித்த பாஷியம் டொமினிக் தெரசால் ஆன்மாருக்காகவும் பிடி ஜோசப் பிஜே ஜூலியானா பிஜே பிரான்சிஸ் சேவியர் ஆன்மாக்களுக்காகவும் செபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்ப ராஜ்யத்தில் வெளியிட்டுக்கொள்ள செபிப்போம். இன்றைக்கு திருத்துதர் புனித பர்தலமேயு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பாக ஆண்டவருடைய திருத்தூதர்களில் ஒருவராக ஆண்டவருக்கு வேத சாட்சியாக மறித்து பிற இனத்தவருக்கு அப்போஸ்தலராக இருந்த புனித பவுலோடு இணைந்து செயல்பட்டவரும் தொலைதூர நாடுகளுக்கு சென்று இறைவனை மற்றவர்களுக்கு அறிவித்தருமான புனித பர்தலமேயு விழாவிலே நம்மையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து இறை ஊழியர்களாக இறை திட்டத்தின்படி வாழ செபிப்போம். திருப்பலி தகுந்தவத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து பார்த்து மனம் இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடவுளை தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாயில் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உலையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பானாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்து ஜெபிப்போமாக. ஆண்டவரே திருத்தூதரான புனித பர்தலமேயும் உன் திருமகனின்றும் கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையங்களில் உறுதிப்படுத்தியிருளும். மேலும் அவரது வேண்டுதலால் அவரது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக திகழ்வதாக உமோடு தூயாமையாரின் நன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல்
முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 உயிருள்ள இறை வார்த்தைகள் 9-14 முடிய சகோதர சகோதரிகளே 7 வானத்துதர்கள் ஒருவர் வந்து வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானத்துதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானத்தூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொலியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுமை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவர்க்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவர்க்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்று விருங்களோடு எரு பரக எழுதிய பரிசுத்தனச் செய்திலிருந்து வாசகம். யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 1 வாழ்வுதரும் இறை வார்த்தைகள் 45-51 முடிய அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியலை போய் பார்த்து இறைவாக்கினர்களும் சிறுச்சட்ட நூலில் மோசியும் குறிப்பிட்டவர்களை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியல்,
நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உண்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் அரிமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பேன் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிடவகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் சீடர்களாக இருந்தவர்கள் திருத்தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆண்டவரோடு இணைந்து திருத்தூதர்களாக பணி செய்ய பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று அவருக்கு ஆண்டவரும் தன்னுடைய பணியை அவர்கள் தொடர வேண்டும் என்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு திருத்தூதரும் ஒவ்வொரு இறை பணியை செய்கின்றார். வாழ்க்கையிலே நல்ல பெயரை எடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. வாழ்நாள் முழுவதுமே நல்ல பெயரை எடுத்திருந்து ஒரு சிறிய குறைபாடு வந்தாலும் அந்த நல்லதை மக்கள் மறந்து விடுவார்கள், குறையை மட்டுமே பிடித்து கொள்வார்கள். ஏன்? பேதுரு ஆண்டவரோடு இருக்கிறார், ஆண்டவரோடு பயணிக்கிறார், ஆண்டவரோடு அனைத்து துன்பத்தையும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறார். ஆனால் மும்முறை மறுதளிக்கிறார், அதை பற்றி பெரிதாக பேசுபவர்களும் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து மறிக்கிறார். நாள் இன்றைக்கு நத்தனியேலாக பத்லமேயு பார்க்கப்படும் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்தவுடனே, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒருவரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்றால், அப்பொழுது அந்த நபர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு தெரிந்த விவிலியத்திலே ஆண்டவர் யாரை பார்த்தும் இவ்வளவு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்தது கிடையாது. ஒருவரை பார்த்து இவர் கபடற்றவர், நல்ல இஸ்ரேலர், ஒரு சில இடங்களிலே நூற்றுவத் தலைவன், கனானிய பெண், அல்லது ஒரு சில புதுமைகள் செய்யும் பொழுது அவர்களை பாராட்டியிருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் பெரியது, நம்பிக்கை பெரியது, நீங்கள் நினைத்தபடியே உங்களுக்கு ஆகட்டும், நடக்கட்டும் என்று பாராட்டியிருக்கிறார், அவர்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கண்டு. ஆனால் ஒருவரை பார்த்து இவர் கபடற்றவர், உண்மையான இஸ்ரேலர் என்று வெகுவாக பாராட்டுவது நத்தனியேலை பார்த்துதான் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வாழ்நாள் முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக, ஒரு நல்ல இஸ்ரேலராக, யூதராக திருச்சட்டங்களை பின்பற்றி வாழ்ந்திருப்பார் என்றால் ஆண்டவர் இவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். சிந்திப்போம். இறை சாட்சியாக, திருத்தூதராக, ரத்தம் சிந்தி ஆண்டவருக்கு மறைசாட்சியாக வாழ்ந்த புனித பர்த்தலமேயு விழாவிலே புனித பவுலோடு நிறைய திருத்தூதர் பணிகள் வாசிக்கின்றோம். திருத்துறை பயணங்கள், திருத்தூதர் பயணங்களில் அவரோடு இணைந்திருப்பதை பார்க்கிறோம். பல வேளைகளில் பத்தலமையும் பவுலோடு இணைந்து இறைப்பணி செய்ததாக வாசிக்கின்றோம். அனைத்துமே அவருடைய நல்ல உள்ளம், கபடற்ற உள்ளத்தை காட்டுகின்றது. சிந்திப்போம். திருத்தூதரை பின்பற்றி நாம் உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக, கபடற்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.
எடுத்து வந்தோம் காணிக்கையே இறையமுதே உம்மை சூழ வந்தோம் இனிதாகவே எம்மையாலவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறோம் எடுத்து வந்தோம் காணிக்கையே வாழ்வோம் உமதே தாழ்வோம் உமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே வாழ்வோம் உமதே தாழ்வோம் உமதே வையத்தில் படைத்ததெல்லாம் உமதே என் சிறு வாழ்வில் நிகழ்வதெல்லாம் ஓம் திருபலியாய் மாற்றிடுமே எடுத்து வந்தோம் காணிக்கையே சகோதரமே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாக்கபடி செபியுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தும் முதலாக இறக்கமுள்ள இறைவா திருத்துதரான புனித பத்தலமேவியை சிறப்பித்துக் கொண்டான இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம் அவருடைய பரிந்துரையால் நாங்கள் மறுத்துணையை என்றும் பெற்றுக்கொள்ள தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை வன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தது என்றும் வழும் இல்லாமல் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையை மீட்புக்குரிய செய்வமாகும் ஏனென்றால் முதல் திரு அவை உங்களுடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்டகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நினைத்திருக்கவும் செய்திருளினே ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்துதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு புகழை பாடி குரல் எழுப்பி சொல்லுவதாவது ஆண்டவரே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக அவர் பாடுபடவிலும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எழுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அறிவித்தறி மகனை சுக்குரியதாம்பது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்பட என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தையும் இருந்திய பின்பு ரசமுடரைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வலுத்துரைத்து தம் அன்பு சீடர்களுக்களை திரை மகனே சுக்குரிய நாம்பது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்பட இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைவருள் ஆண்டவரே
मेल उमे सहोद सहोद अनेकमें कणिता इवन ते तूयारूगे उमक अमेरिक्रिस्तुक्रिस्तुक्रे उलगिन पावंगले समरी विरोर Ninja Mela.
திருத்துதர் புனித பத்லமேயு அவருடைய விழா வாழ்த்துக்களையும் தொடர்ந்து திருத்துதரனுடைய பரிந்துரை ஜபத்தோடு நம் வழி நடத்தப்பட வேண்டியும் தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கின்றோம். கடவுள் ஆசீர்வாதம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருத்துதரான புனித பத்லமேயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறுவுலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்தபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பள்ளி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பதுவையின் அதிசயமே எங்கள் புனித அந்தோனியரே, பாரெல்லாம் ஒளிர்கின்றது உங்கள் புதுமையின் கீதங்களே. சயமே எங்கள் புனித அந்தோனியரே, பாரெல்லாம் ஒளிர்கின்றது உந்தன் புதுமையின் கீதங்களே. நம்பி உந்தால் பணிந்தோம் எங்கள் நாடெல்லாம் நலம் காண, பணிந்தோ
तंदे मगन तूय आवीन पेराले आमें